हेलो फ्रेंड्स वेलकम टू गेमर्स तमिल चैनल। सो इन वीडियो नम्ब आल्टो ओडिसी और गेम विलाडुவோம்। सो गेम कुल्ला पोलाम। इप्पा वांग ओके फ्रेंड्स नमक्कु गेम स्टार्ट आयिडुच्चु। इप्पा पाथीना ஆல்டோ ஓடிசி और गेम இதோட visual effects எல்லாம் வேற லெவல்ல இருக்குன்னு சொன்னாங்க। சோ அதனால எப்படி இருக்குன்னு இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன்। சோ இதோட கேம் ப்ளே இந்த வீடியோல பாப்போம், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க। இந்த கேமை பார்த்துட்டு விளையாடுவீங்களா நீங்கன்னு। सो इन்க தான் டீம் ஆல்டோ பிரசன்ஸ்। ஆல்டோன்னு நிறைய கேம்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆண்ட்ராய்ட் கேம்ஸு। ஆனால் இது வந்து டாப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்க। ஸோ அதில் எல்லாத்துலேயுமே இது டாப் 10ல் இருக்குன்றாங்க। ஸோ அதனால தான் இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்। இதோட விசுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காமாக, மைண்டை ரொம்ப காம் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க। அதோட மியூசிக்கும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க। ஸோ ஆல்டோ வந்துட்டான், அவன் தான் ஸ்கைட் பண்ணிக்கிட்டே போகலாம் இல்லையா, அவன் தான் ஆல்டோ போல। அவன் என்ன சொல்கிறான்னா, இது ஒரு எண்ட்லெஸ் டெசர்ட், அதாவது நம்ம போய்கிட்டே இருக்கலாம் ரன்னிங் ரேஸ் மாதிரி। ஸோ இந்த மாதிரி ராக்ஸ் வரும்போதெல்லாம் நம்ம குதிக்கணும்। ஸோ குதிக்கிறது எப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணாலே போதும்। அதே மாதிரி இந்த காயின்ஸ் பிடிச்சோன்னா மேலே பார்த்தீங்கன்னா காயின்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும்। இந்த மாதிரி காயின்ஸ் ஏறி நம்ம ஏதாவது பை பண்ணிக்கலாம் போல்। ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போகும்போது நம்ம அந்த நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிட்டே, டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவன் ஃப்ளிப் பண்ணுறான் இந்த மாதிரி। ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கான்। அதே மாதிரி அங்கே பக்கம் ரோப்பு மேலே போக சொல்கிறாங்க, நம்ம குதிக்கணும்। நம்ம மேலே போகும்போது ஒரு வாட்டி டச் பண்ணோன்னா குதிச்சிடுவான்। ஸோ இந்த மாதிரி குதிச்சு குதிச்சு ஒரு இடத்துக்காக போகணும்। நம்ம ஜஸ்ட்டு ஒரு டேப் பண்ணோன்னா அவன் குதிப்பான்। அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ஏதாவது குதிக்கிறோம், டேப் பண்ணுறோன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு விண்டு மாதிரி ஒன்று வந்துடும் முன்னாடி। ஸோ அது வந்து நம்மளை ஸ்பீடு ஏற்றி கொடுக்கும்। அதே மாதிரி கல்லுங்க எதாக இருந்தாலும் அது வந்து உடச்சி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும்। ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி எகிரி குதிக்கணும்। ஸோ எகிரி குதிச்சு சேஃபாக லேண்ட் பண்ணணும்। ஸோ எப்படி லேண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக டைமிங்கில் அதில் லேண்ட் பண்ணணும்। கரெக்டாக டைமிங்கில் லேண்ட் பண்ணால் தான் நம்ம அதுக்கு போக முடியும்। போகும்போது அப்படியே குதிச்சிடணும், குதிச்சுட்டு கரெக்டாக லேண்ட் பண்ணணும்। ஸோ அப்படி லேண்ட் பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவுட் ஆகிடுவீங்க, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து விளையாடுற மாதிரி இருக்கும்। ஸோ இப்போ வந்து நம்ம டுட்டோரியல் முடிச்சாச்சு, இப்போ வந்து கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு। ஸோ ஒரு நாள் டுட்டோரியலாக இருந்தது, இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகிருக்கு। ஸோ இப்போ நம்ம பிடிக்கிற காயின்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்। கிட்டத்தட்ட இப்படியே நம்ம ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்। ஏதாவது ஆப்ஸ்டிக்கல் வந்தாங்கன்னா அதில் வந்து நம்ம குதிக்கணும்। இந்த மாதிரி ஏர் வருது, ஸோ அந்த ஏரை வச்சு நம்ம மேலே இருக்கிறது எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம்। ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டைல் எதாவது பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீடு கிடைக்குது। ஓகே நம்ம ஒரு இதில் லேண்ட் ஆகிட்டோம், கிராஷ் ஆகிட்டோம், ஒரு கல்லில் கிராஷ் ஆகிட்டோம்। ஓகே ஃபஸ்ட் லெவல் நம்ம முடிச்சிட்டோம், மூணுத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி 3 அச்சீவ்மெண்ட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்। ஸோ இப்போ நம்ம செகண்ட் லெவலுக்கு போகிறோம்। செகண்ட் லெவலில் வந்து இந்த 3 அச்சீவ்மெண்ட்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்। ஸோ இப்போ நான் நாட் கொடுத்துக்கிறேன்। ஸோ இது ஜஸ்ட் நான் உங்களுக்காக கேம் ப்ளே தான் பண்ணி காட்ட போகிறேன்। ஸோ இது நான் விளையாட போகிறதில்ல, ஜஸ்ட்டு இங்கே மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் போகுது, செகண்ட் லெவல் போகுது। ஸோ மறுபடியும் அதே மாதிரி தான் சரிக்கிட்டே போகிறான்। ஸோ போக போக லெவல் போக போக நமக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும்। அதே மாதிரி நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன், டஃப்பாக இருக்கும் போக போகன்னு நினைக்கிறேன்। ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது லெவல் 2ங்கிறதால। ஓகே நம்ம இப்போ போய்கிட்டே இருக்கோம், கல்லுங்கள்லாம் வருது, நம்ம குதிச்சிக்கிட்டே இருக்கோம்। ஜஸ்ட் டேப் பண்ணால் போதும் குதிச்சிடுவான்। ரொம்ப காமாக இருக்குது, ரொம்ப மெடிடேட்டிவாக இருக்குது, விசுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது। அதே சமயம் வந்து சவுண்டும் ரொம்ப நல்லா இருக்குது। ஸோ சூப்பராக நம்ம ஃப்ளிப் பண்ணிட்டோம், ஜஸ்ட்டு டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாவே ஃப்ளிப் பண்ணுறான்। அதே நான் ஃப்ளிப் பண்ணுறேன்। ஸோ தரையிறங்கும்போது கரெக்டாக தரையிறங்கணும், இல்லைனா நம்ம வந்து விழுந்துருவோம்। ஸோ எப்போ தரையிறங்கணும்னு நம்மளுக்கு தெரியணும், எப்போ நம்ம கீழே வரணும்னு அந்தளவுக்கு நம்ம கண்ட்ரோலிங்காக பிடிக்கணும்। ஓ இப்போ நல்லா போய்கிட்ருக்கு। ஸோ இந்த மாதிரி நம்ம பிடிச்சி போய்கிட்டே இருக்கணும்। ஓகே இப்போ ஒரு ஃப்ளிப் அடிச்சிட்டோம் அகைன், சூப்பரு। ஸோ இப்போ இந்த காயின்ஸ் எல்லாம் பிடிச்சிடணும், காயின்ஸ் எல்லாம் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது லைஃப் கிடைக்கும்। ஓகே மறுபடியும் அதே இடத்துல கிராஷ் ஆகிட்டோம், பரவாயில்ல। இதுதான் உங்கள் கேம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்। எனக்கு பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுது। அதோடய சவுண்ட்ஸும் அதோட விசுவல் எஃபெக்ட்ஸும் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது। ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் விளையாடிட்டு சொல்லுங்கள்। ஸோ இந்த கேம் பேர் வந்து ஆல்டோஸ் ஓடிசி, ஆல்டோ ஓடிசி। இப்போ நம்ம வாங்கணும் இல்லையா காசுங்கள்லாம், நம்ம பிடிச்ச காசுங்கள்லாம் ஒர்க் ஷாப்புன்னு ஒரு இடம் இருக்குது। ஸோ இதில் எடுத்துகிட்டு போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்। ஸோ பர்ச்சேசிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய காட்டுது, அதில் வந்து மேக்னெட் டைமர்னு இருக்குது। ஸோ மேக்னெட் டைமருங்கிறது நம்ம கேம் விளையாடும் போது நடுவில் மேக்னெட்ஸ் வந்துடும், அதை பிடிக்கும்போது அந்த மேக்னெட்டை பிடிக்கும்போது பக்கத்தில் சுற்றி இருக்கிற எல்லா காயின்ஸும் நமக்கு அட்ராக்ட் ஆகிடும்। ஸோ அது எவ்வளோ நேரத்துக்கு அந்த மேக்னெட்டோட பவர் இருக்குங்கிறதெல்லாம் இந்த மாதிரி நம்ம பை பண்ணும்போது அந்த மேக்னெட்டோட பவர் இன்க்ரீஸ் ஆகும்। அதே மாதிரி நம்மளோட ஷீல்டோட பவர் இன்க்ரீஸ் ஆகுது। மிஸ்டீரியஸ் ரேடியோஸ்னு நிறைய அவைலபிளாக இருக்குது। ஸோ சிலதெல்லாம் அன்அவைலபிளாக இருக்குது। ஸோ அதெல்லாம் நம்ம விளையாட அவைலபிளாக வரும்னு நினைக்கிறேன்। ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்। இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி நான் போட்டுக்கிட்டே இருப்போம்। மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம்। தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்।